கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதன் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற ஆசையோடு கூட செயல்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். பலவிதமான யுத்திகளை கையாண்டு பலவிதமான எண்ணங்களோடு கூட துரிதமாய் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கேற்ற செய்கைகளாய் காணப்படுங்கள். நீங்கள் நல் நடக்கை உடவர்களாய் காணப்படுங்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருக்கு அடங்கியிருங்கள். கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்களும் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் ஆண்டவருடைய கிருபைகளை பலமாய் நிறப்பட்டும் உம்முடைய வேலைக்காக காத்திருக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.